ஏய் பிங்கி, யார் பாது நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது? ஓ, உனக்கு என் குரலே தெரியாத அளவு ஆயிடுச்சுல. அப்படி இல்லை மீனு, நான் மும்முரமா உன்னை யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் எனக்கு தெரியாம போச்சு. அப்படி என்னமா யோசிச்சுட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லை மீனு, வீக் டேஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு லீவ் விட்டால விட்டாங்க. காலையில இருந்து ஒட்டை அடிக்கிறது, வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறதுன்னு ஒரே அப்பா. பிங்கி பரவாயில்லையே, காலையில இருந்து இவ்வளவு வேலை பண்ணிட்டியா நீ? அட நீ வேற மீனு, இதெல்லாம் நான் பண்ணல, எங்க அம்மா பண்ணாங்க. அதானே பார்த்தேன், திடீர்னு எங்க திருந்திட்டியோன்னு நினைச்சேன். சரி, நான் வரும்போது அந்த பக்கம் என்னமோ எட்டி பார்த்துட்டு இருந்தே, என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அது ஒண்ணும் இல்ல மீனு, எங்க அம்மா கிச்சனுக்குள்ள போறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். கிச்சனுக்குள்ளயா, எதுக்கு? ஏன், உங்க அம்மா பெட்ரூம்குள்ள போய் சமைப்பாங்களாக்கும். ஓ, சமைக்கிறாங்களான்னு பாத்தியா? ஆமா மீனு, காலையில இருந்து என்னென்னமோ வேலை பாக்குறாங்க, ஆனா சமைக்க மட்டும் போவே மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் சமைச்சாதானே எனக்கு லஞ்ச் கிடைக்கும். இப்படி புலம்புறத விட்டுட்டு உங்க அம்மாக்கு போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா சீக்கிரமா வேலை முடியும்ல. நீ மொத வா, வந்து இங்க உட்காரு, நான் உனக்கு எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். சொல்லு, உங்க அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல? நீ வேற மீனு, நான் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா நேத்தே நான் என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பக்காவா ஒண்ணு விடாம பண்ணேன், தெரியுமா உனக்கு? ஓ சூப்பர் பிங்கி, என்னெல்லாம் பண்ண? அம்மா நேத்து நைட் என்கிட்ட சொன்னாங்க, நான் மார்னிங் எழுந்திரிச்சு வீடெல்லாம் டஸ்ட் கிளீன் பண்ணுவேன், ஸோ நீ கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சுவான்னு சொன்னாங்க. அம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணணுமேனு நான் இன்னைக்கு லேட்டா தான் எழுந்திரிச்சேன், தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் நான் இப்ப வீடு துடைக்க போறேன், நீ பேசாம சோஃபா மேல உட்காந்து டிவி பாருன்னு ஒரு சின்ன பாக்ஸ் நிறைய எனக்கு பாப்கார்ன் பொறிச்சு கொடுத்தாங்களா, அதை சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு இருந்தேன், தெரியுமா உனக்கு? உண்மையே சொல்லு பிங்கி, உங்க அம்மா உனக்கு சின்ன பாக்ஸ்லயே பாப்கார்ன் கொடுத்தாங்க? ஆமா மீனு, நிஜமாவே சின்ன பாக்ஸ்ல தான் கொடுத்தாங்க. நம்ம பக்கெட் பிரியாணி வாங்குவோம்ல, அந்த பக்கெட்ல தான்ப்பா கொடுத்தாங்க. ஓ, அதுவே சின்ன பாக்ஸா? அதுல தண்ணி எடுத்துட்டு போனா நீ குளிச்சே முடிக்கலாம், தெரியுமா உனக்கு? நான் குளிக்கிறதுக்கு அந்த தண்ணி போதும், ஆனா பாப்கார்ன் கம்மியா தான்ப்பா இருந்துச்சு. சரி, பாப்கார்ன் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேல, இப்ப உங்க அம்மா லேட்டா சமைச்சா என்னமா? என்ன மீனு, நீ இன்னும் ஒன்றும் புரியாமல் இருக்க. நம்ம பாப்கார்ன் சாப்பிட்றது, சூப் குடிக்கிறதுலாம் பசி அடங்குறதுக்குல, நல்லா பசி எடுக்கணும்னு தான், தெரியுமா உனக்கு? இன்னும் இப்படி சாப்பிட்றதுக்கான தியரியே தெரியாமல் இருக்கியே மீனு நீ. என்ன, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு தியரியா? ஆமாம் மீனு, சாப்பிட்றதுக்கு ஒரு தியரி இருக்குது. நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு 1 ஹவர் முன்னாடி கொஞ்சம் சூப்பு குடிச்சோன்னு வச்சுக்கேன், நல்லா பசி எடுத்து பிரியாணி ஒரு கட்டு கட்டலாம். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 குலோப்ஜாமுன் வச்சு அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு ஸ்பூன் எடுத்து சின்ன 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 அந்த குலோப்ஜாமுனை கொத்தி அதுக்கப்புறம் சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், தெரியுமா உனக்கு? பிரியாணி சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாயிராதா பிங்கி? அப்புறம் எப்படி நீ குலோப்ஜாமுன்லாம் சாப்பிடுவேன்? ஐயோ மீனு, குலோப்ஜாமுன் மட்டும் இல்லை, எந்த ஸ்வீட் வேணால் சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிடாம இருக்குது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நான் என்றைக்குமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அது எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கெல்லாம் போய் பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க பாரு, உங்க அம்மா தான் ரொம்ப பாவம். ஏ மீனு, எனக்கெல்லாம் பிரியாணி செஞ்சு கொடுக்கக்கூடாதா? ஓ, உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? இன்னைக்கு காலையில் உங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்லன்னு தான் நினைக்கிறேன் மீனு. சரி, நீ பாப்கார்ன் சாப்பிடும்போதாச்சும் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டியா? இல்லை மீனு. அப்போது ஒரு பக்கெட் ஃபுல்லாக பாப்கார்னை நீ மட்டும் சாப்பிட்டுருக்க, அப்படி தானே? அதில் ஒரு வாய் கூட உங்க அம்மா கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா பிங்கி? ஏய் என்ன, நேத்துலேருந்து பார்க்குறேன் எல்லாரும் என்னை அடையிற மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. நாங்களாம் அப்படி கேட்கல பிங்கி, நீ தான் அப்படி நடந்துக்கிற. நான் வேணா சாப்பிட்ட பாப்கார்னா போய் வாஷ் பேஷனில் போய் வாமிட் பண்ணிடவா? நீ எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ தான் பக்கெட் பக்கெட்டாக சாப்பிட்டுக்கல, அதுவாகவே வரும். சரி, அப்போ என்னை என்ன தான் பண்ண சொல்கிற நீ? நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ பாட்டுக்கு புக் எடுத்து படிச்சின்னா அவங்களாம் லஞ்ச் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறேன். நான் புக் எடுத்து படித்தா மட்டன் வெந்துருமா மீனு? அம்மா மட்டனை கழுவி குக்கரில் போட்டால் தானே வேகும், அப்புறம் தானே பிரியாணி பண்ண முடியும். நம்ம சேட்டை பண்ணாமல் படிச்சுட்டு தானே வை, அம்மா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் நீ நானும் சூப்பராக சாப்பிட்லாம். என்ன என்ன மீன் சொல்கிற, நீயும் எங்கள் வீட்லேயே சாப்பிட போற? ஆமாம் பிங்கி, உங்கள் அம்மா தான் இன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு பக்ரீத் ஸ்பெஷல், அதனால் பிரியாணி பண்ண போகிறேன், நீ கண்டிப்பாக லஞ்சுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்க, தெரியுமா உனக்கு? ஓ, அப்படி போகுதா கதை? சரி, அப்போ நம்ம லஞ்ச் டைம் வர வரைக்கும் ஏதாச்சும் விளையாடுவோமா? அப்போ கூட படிக்கலாமான்னு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வருதா பாரு. அடேங்கப்பா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இந்தெந்தன் கை சேர்ந்ததே, சின்ன அழகு, சித்திர அழகு,
சிறு நெஞ்சை கொட்டிய அழகு இன்றெந்தன் தோல் சாய்ந்ததே. போமினும், எனக்கே வெக்க வெக்கமா வருது. பிங்கி வைக்கப்பட்டா இந்த உலகமே தாங்காதுமா. போதும், நிறுத்திக்கோ.